மேம் வேற புக்குக்கெல்லாம் கவர் போட்டு தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேற போட்டு தரவே மாட்டீங்க. இன்னைக்காவது போட்டு கொடுங்கண்ணா. நாளைக்கு வேற ஸ்கூல் திறக்க போகுது ரெண்டு நாளா, அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிட்டீங்க. இன்னைக்காவது போட்டு சித்து, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். வா, உன் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வா, இன்னைக்கே போட்டு முடிச்சிடலாம். ஒன்னும் டைம் ஆகாது. நான் நைட்டு பூராவது நான் போட்டு கொடுத்துறேன். லாமினேஷன் ஷீட் போட்டு வர சொன்னாங்க போல. நீங்க எல்லாரும் பிரவுன் ஷீட் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. லாமினேஷன் ஷீட் இல்லையா? அப்போ நம்ம போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஆமா ஆண்டி, நான் லாமினேஷன் ஷீட்டை மறந்துட்டு வந்துட்டேன். பிரவுன் ஷீட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, இதை போடவே இப்ப கரெக்டா இருக்கும். பிரவுன் ஷீட்டை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் லாமினேஷன் போடுவோம். அது ஒன்னும் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னுடைய புக் போடுங்கண்ணா, எனக்கு அப்புறமா பத்தாம போயிட போகுது. நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் நோட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த உடனே கேட்பாங்க யார் யாரெல்லாம் பிரவுன் ஷீட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க நோட்ட அப்படின்னு. அப்ப என்னுடைய நோட்டை நான் கொண்டு போய் முதல்ல சப்மிட் பண்ணணும். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துருங்கண்ணா. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. எல்லாருடைய நோட் புக்குக்கும் தான் போடுவேன். எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பிரவுன் ஷீட் வாங்கிட்டு வந்தேன். இருக்கிற நோட்டை விட அதிகமான ஷீட் தான் வாங்கி வந்திருக்கேன். போட்டுட்டு நிறைய மீந்தே இருக்கும். ஏன்னா உன்னுடைய நோட்டை ஃபர்ஸ்ட் போட்டு கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட கெஞ்சி கெஞ்சி போட சொன்னவன் நான் தான். அப்ப என்னுடைய நோட் புக் தான் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுப்பாங்களே. நீ எல்லாம் செகண்டா போட்டுக்க. ஆனா என்னோட தான ஃபர்ஸ்ட் போடுவீங்க. இப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வச்சேன். இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா ஸ்ட்ரீமா? எல்லாருடைய நோட் புக்ஸையும் எடுத்து வெளியே வைங்க. எல்லாரோட நோட்டையும் போட்டு கொடுத்துட்டு தான் போவேன். இன்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாரோட நோட் புக்கையும் போட்டு முடிச்சிடலாம். அவங்கவுங்க பேக்ல இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைங்க. அப்பதான் யார் யாருடைய புக் என்னென்ன சைஸ்ன்னு பார்த்து அதுக்கேத்தப்பல ஷீட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். அதனால உங்களுடைய பேக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அவங்க புக்ஸ் நோட் எல்லாம் எடுத்து அப்படியே அடுக்க அடிக்க வைங்க. யாரோடையும் மாத்திடாதீங்க. அவங்க அவங்களுக்கு கரெக்டா ஆர்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்னு ஒன்று மாறிடுச்சுன்னா அப்புறம் குழப்பம் ஆயிடும். நாளையிலிருந்து வீட்ல சத்தமே இருக்காது. இது வரைக்கும் கராமுரான் கத்திக்கிட்டே கிடந்தீங்க. இதுக்கு மேல சத்தமே இல்லாம இருக்கும் வீடு. கரெக்டா காலையில போவீங்க, சாயந்தரம் வந்துருவீங்க. அதனால இதுக்கு மேல நாங்களும் கொஞ்சம் தொல்லை இல்லாம படுத்து கிடப்போம். ஆமாங்க அக்கா, இருந்த வரைக்கும் தூங்க வைக்க முடிஞ்சது. கொஞ்ச நேரம் மதியத்துல படுக்கலாம்னு படுத்துட்டோம்னா கத்திக்கிட்டே ஓடி அந்த சித்து காதுல கத்துவான். இவா அதுக்கு மேல அவ கத்துவா. தெருவுல துரத்தி விட்டா இங்கேயும் அலற சத்தம் வீடு வரைக்கும் கேக்குது. அதனால இதுக்கு மேல கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்கும். ஏதோ அட்டை போட்டுட்டு இருக்காங்க, போடட்டும். நம்ம வேற எதுவும் கதை பேசிக்கிட்டு இருக்க வேணாம். ஏங்க ஆண்டி, நாங்க கவர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க கதை பேசிக்கிட்டு இருங்க. யாரு உங்களை பேச வேணாம்னு சொன்னா? எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஆண்டி. மேகா, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பாக்கலாம். இல்ல எல்லாருமே காலையிலயே வந்திருப்பாங்க, நம்மளும் போயிடுவோம். எப்படி இருக்க போதோ தெரியல. கிளாஸ் ஏதாவது ஷஃபிள் பண்ணுவாங்களோ இல்ல அதே கிளாஸ் தான் இருப்போமான்னு தெரியல. எல்லாரும் ஒரே கிளாஸ்ல இருக்கணும் போ. எப்படியாவது ஒரு கிளாஸ் கூட மாறவே கூடாது. அவ பிரியா வேற எப்படி இருக்கிறான்னு தெரியல. பிரியாவை பத்தி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு? சோஃபி, நல்லாவே தெரியுது உனக்கு பிரியாவை தான் பிடிக்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிற எங்களை சுத்தமா பிடிக்கலன்னு. நீ பிரியாவை பத்தி பேசுறப்ப எங்களுக்கு ரொம்ப கடுப்பு ஏறுது. என்ன ஸ்ரீமா, கடுப்பா இல்ல உனக்கு? எவ எப்ப பார்த்தாலும் பிரியா கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பா. இப்பயும் அவளை பத்தியே பேசுற பத்தியா? எது மேகா, அவ நம்மளை பத்தி பேசலன்றதுக்காக நம்மளை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. பிரியாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு அவ சொன்னா. உனக்கு பிரியாவை பிடிக்கலன்னா அவ பேசக்கூடாதா? என்னப்பா இது கரெக்டா நீ சொல்றது? அங்க பாரு, அண்ணன் வந்து பிரவுன் ஷீட் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டுக்கு உட்காந்து கதை பேசுறோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? ஆனா நாங்க போடட்டுமானா? இப்ப எப்படி போடுறதுன்னு நாங்க பாத்துக்கிட்டோம். இதே மாதிரி தானே செய்யணும். இது ஒழுங்காவே வர மாட்டேன்னு. கொஞ்சம் ஷீட்டை சின்னதா கட் பண்ணிட்டேன், அதனால இது உருவிக்கிட்டே வருது. ஆனா இதே மாதிரி தான் பாத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் இந்த நோட்டை போட்டு முடிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எடுத்து உங்க நோட்டை போடுங்க. அப்ப நம்ம சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரவுன் ஷீட் எடுத்துக்கணும். அதை நல்லா ஒரு கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நோட்டை அதுக்குள்ள வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் அந்த அட்டையை மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சைட்ல ரெண்டு பக்கையும் கார்னர்ல கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சிடணும். அவ்வளவுதான், கவர் ரேப் பண்ணாதான் ஆயிடும். கரெக்ட் தானே? நான் இதே தான் செய்யணும்ல. பரவாயில்லையே, எப்படி கவர் போடணும்னு கரெக்டா சொல்ற. அப்ப நீங்க எல்லாருமே போட்டுறீங்களா? இப்ப அண்ணன் போட்ட மாதிரி எல்லாருமே போட்டுருங்க பாக்கலாம். அப்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். நாங்களும் இப்ப அதே மாதிரி போட்டு முடிச்சிடறோம் பாருங்க. டேய் சிது, இங்க கீழே வாடா. வந்து இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் அங்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு வா. சீக்கிரம் வா, இங்க இறங்கி வா. என்னது, குப்பையை நீங்க போடுவீங்க? அள்ளறதுக்கு மட்டும் நான் வேணுமா? அதெல்லாம் முடியாது. இவ்வளவு நேரம் அக்கா எல்லாருமே தான கட் பண்ணி போட்டாங்க. இவ்வளவு குப்பை அவங்க தான் வேஸ்டா கட் பண்ணி போட்டுட்டாங்க. அத போய் நான் அள்ளறதுக்கு வரணுமா? நான் இங்க சும்மா நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன். என்ன கூப்பிடாதீங்க. வழக்கம் போல காலையிலயும் லேட்டா எழுந்திட போறீங்க. சீக்கிரம் கொண்டு போய் உங்க புக்ஸ் எல்லாம் அடுக்கி உங்க பேக்ல வச்சிட்டு தூங்குற வேலைய பாருங்க. லீவுன்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிடாதீங்க, அதனால சீக்கிரம் படுங்க. ஆமா ஆமா, எல்லாரும் அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க பேக் அடிக்க வச்சுட்டு தூங்குற வேலையை பாருங்க. ஏற்கனவே 10:00 ஆயிடுச்சு. இப்ப போய் படுத்தீங்கன்னா காலையில எழுந்து முடியும். எனக்கு தூக்கம் வருது. சித்து, நீ கிளீன் பண்ண மாட்டா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வரும். வரமாட்டான் இருக்கு. உனக்கு போட்டான்ல புக் ரேப்பர்லாம், அதெல்லாம் நானே எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு சும்மா போச்சு. அப்போ பேக் வாங்கிட்டு வர பாருங்க. பேஸ்கட் நிறைய பேக் எடுத்துட்டு வர்றாரு. உங்க எல்லாருக்குமே இருக்குதா?
என்னங்க பேகா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா அர்ச்சனா, என் ஃப்ரெண்டு புதுசா ஷாப் திறந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் கடையில தான் வாங்கினேன். எல்லாம் டிஸ்கவுண்ட்ல கொடுத்தான், அதான் எல்லாருக்கும் சேர்த்து ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அர்ச்சனா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, பால் எடுத்துட்டு வா, நான் போய் படுக்கிறேன். நீங்க எல்லாரும் புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தூங்குற வேலையை பாருங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. சரிங்க, நீங்க போங்க. இந்த பேக் நீ வச்சுக்கிறியா சோஃபி? வேண்டாம் வேண்டாம், உனக்கு வேண்டாம். இந்த எம்மி நீ வச்சுக்கோ, உனக்கு தான் இந்த பேக் நல்லா கரெக்டா இருக்கும். எனக்கு அர்ச்சனா பால் கேட்டு மறந்தே போயிட்டேன்.